கடலூர் மாவட்டம் மண்டூட்டி அருகே காதுகுத்தும் நிகழ்வின் போது விஷ தேனீக்கள் கொட்டியதில் 20 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. நெய்வேலியைச் சேர்ந்த முரளி நித்யா தம்பதியரின் 2 மகன்களுக்கு திராசு பகுதியில் உள்ள சிவன் கோவிலில் காதுகுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது உறவினர்கள் பொங்கல் படையல் வைக்க அடுப்பை மூட்டிய போது அருகே இருந்த மரத்திலிருந்து விஷ தேனீக்கள் படையெடுத்து கொட்டியது. இதில் 20 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக அனைவரும் பண்ரூட்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வனத்துறையின் சார்பில் வன உயிரின வார விழா சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. விழாவை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன், புலி உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாட்டில் உள்ள 4 வனத்துறை மண்டலங்களிலும் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தயாநிதிமாறன் எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த வன உயிரினம் வரம் வரம்ன்றதெல்லாம் ஒரு பேலன்ஸ் இது. எந்த இடத்துல வந்து வனம் அதிகமாக இருக்கும் அங்கே தான் வன உயிரினம் ஜாஸ்தியாக வரும். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு போகிற வேலை இது. அதனால் கண்டிப்பாக வனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கு முதலமைச்சருடைய உத்தரவின் காரணமாக 261 கோடி மரக்கன்றுகளை இந்த 2030க்குள் போட வேண்டும் என்ற ஒரு உத்தரவின் பேரில் இன்றைக்கி வந்து அதை பணியை அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ செஞ்சுட்டு வர்றாங்க. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகளை உடனே முடிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு குடிமக்கள் நுகர்வோர் பாதுகாப்பு மைய பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருமங்கலம் அடுத்த கப்பலூரில் தமிழ்நாடு குடிமக்கள் நுகர்வோர் பாதுகாப்பு மைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. எய்ம்ஸ் மருத்துவமனை, கப்பலூர் ரயில்வே கேட் மேம்பாலத்தில் மின் விளக்குகள் அமைத்தல் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கப்பலூரில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கூரைகள் அமைக்கப்படும் பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த பணிகள் 13 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் செய்யப்பட்டு வருகின்றன. இன்னும் 2 மாதங்களில் இப்பணிகள் முழுமையாக நிறைவு பெற்று தென் தமிழ்நாட்டிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் இந்த கூடத்திற்குள் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் அதன் தாக்கத்தை தொடர்ந்து விடுமுறை நாளான நேற்று தஞ்சை பெரிய கோவிலில் கூட்டம் அலை மோதியது. உலக பிரசித்தி பெற்ற பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு பெரிய நாயகி அம்மனுக்கு ராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. இதனிடையே கோவிலை காண 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குவிந்தனர். நந்தி மண்டபத்தில் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் இந்து மணிக்குழுவினரின் பக்தி பாடல் இசை நிகழ்ச்சியை கோவிலை காண வந்திருந்தவர்கள் கண்டு ரசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.